நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் 1990 முன்னாடி பிறந்தவரா? அப்போனா இந்த ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சிரிப்பும் வரும், அதே சமயம் கண்ணீரும் வந்துடும். சரி, 1990 முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? காலை எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார். வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார். குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கூட நடந்தே சென்றோம். ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரைக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை. பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம். விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவர் நாவிலும் வீரியமாக தொற்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு மேல் நம் அக்கா தங்கைகளுக்கு அம்மா அழகாக சடை போட்டு விட்டார். உதிரியாக வாங்கிய பூக்களை, அதாவது மல்லிப்பூ மற்றும் பிச்சிப்பூ, வாழை நாரால் சிறுக சிறுக கட்டி அதை அக்கா தங்கைக்கு அம்மாவே தன் கையால் குத்தி அழகு பார்த்தார். மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷனில் செய்திகள் பார்த்தார்கள். வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தபட்சம் 10 பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்த்தோம். அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நாம் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தனர். ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார். அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூர்தர்ஷன் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என ஏங்கியிருந்தோம். ஞாயிறு மாலை டிவியில் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈக்காக்களை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஞாயிறு பார்த்த படத்தை பற்றிய விவாதம் திங்களன்று பள்ளி நண்பர்களிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்காக வாங்கிய குளிர்பானத்தில் நமக்கும் கொஞ்சம் தருவார்கள் என காத்து கொண்டிருந்தோம். தீபாவளி, ரம்ஜான் என பண்டிகை காலங்களில் புது துணி எடுக்க குடும்பத்துடன் ஒன்றாக சேர்ந்து போனோம். அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணியை மட்டுமே அணிந்து அழகு பார்த்தோம். ஒரு தெருவிற்கு 2 பேர் காதலிப்பதே அபூர்வமாக இருந்தது. அன்றைய காதலர்கள் காதலில் தோற்றால் தற்கொலை செய்து கொண்டனர். பண்டிகை காலம் வந்தால் வாழ்த்து அட்டை, கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலைமோதினோம். 10வது மற்றும் 12வது ரிசல்ட் பார்க்க தினத்தந்தி வாசலில் தவம் கிடந்தோம். யாராவது செல்போன் சாதாரணமாக 1100 ரூபாய் வைத்திருந்தால் அதை ஆச்சரியமாக வாங்கி தொட்டு பார்த்தோம். நம் அக்காவும் தங்கையும் குதிரைவால் சட்டை போட்டு வீதிகளில் வலம் வந்தனர். பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பிஎஸ்ஏ எஸ்எல்ஆர் சைக்கிள் வைத்திருந்தார்கள். 10 குறைந்தபட்ச 8 வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது. போன கரண்ட் திரும்ப வந்ததும் கைத்தட்டி ஆரவாரப்படுத்தினோம். வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது. வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்தது போல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டோம். ஊருக்கே ஒருவரோ இருவரோ தான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தார். 10 கன்னிப்பெண்களின் தார்மீகமாக ஆடை தாவணியாக இருந்தது. 10 ஆண்களிடத்தில் வேஷ்டி கட்டும் பழக்கம் இருந்தது. பள்ளி விடுமுறை காலத்தை வெளியூரில் உள்ள தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா வீட்டிற்கு சென்று விழா போல கொண்டாடினோம். கிணற்றில் குளிக்க பழக்கம் இருந்தது. பலருக்கு நீச்சல் தெரிந்திருந்தது. அடிக்கடி காய்ச்சல் தலைவலி வந்தது கிடையாது. பலசரக்கு கடைகளுக்கு போகும்போது மஞ்சள் பைகளையே உபயோகித்தோம். தரையில்தான் அதிகபட்சம் உறங்கினோம். பாயை தவிர வேறொன்றும் கண்டதில்லை. 12 மணி நேரம் உழைத்தாலும் உடலில் வியர்வை நாற்றம் வந்தது கிடையாது. இவை அனைத்தையும் விட அப்பா அம்மா சொல்படி கேட்டு அனைவரும் நடந்தோம். உலகில் அனைத்து வசதிகளும் அருகிலேயே இருந்தால் கூட இன்று இவற்றில் ஒன்று கூட சாத்தியமில்லை. பழைய பொக்கிசங்கள் ஒன்று கூட கிடைக்கப் போவதில்லை. அன்றைய வாழ்நாள்தான் சொர்க்கம். இந்த பதிவை கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அந்த காலத்து வாழ்க்கை எதுவுமே இப்போ காலகட்டத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏதோ 1-2 இருக்குது, அதுவும் கூட இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இருக்காதுன்னு தான் தோணுது. அந்த காலத்து வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படின்றத நிச்சயமாக யாராலையும் மறுக்க முடியாத உண்மை தான். சரி, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.